நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் கெட்ட வார்த்தை பேசாத தப்பான பொருளை பயன்படுத்தாதன்னு சொல்கிற மாதிரி அரசியல் பேசாத காதலை பற்றி பேசாதன்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசாதன்னு சொல்கிறது சரியா இல்லை அதை சரியாக பேசுன்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல அந்த தான் இந்த கதையோட தொடக்கமாக எழுத்தாளர் ஆரம்பிக்கிறார் இந்த கதை எங்கே தொடங்குது அப்படின்னா கல்லூரியில் காதல் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி ரேடியோவில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இதை மாதவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கேட்டுகிட்டே இருக்கார் மாதவன் தான் நமக்கு இந்த முழு கதையுமே சொல்கிறார் ஸோ அந்த ரேடியோ நிகழ்ச்சியை ஒரு ஒன்பது மணிக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சியை ஒரு பேராசிரியர் தொகுத்து வழங்கிட்டு இருக்கார் மாணவர்களுடைய கருத்து மோதலுக்கு அப்போ சண்டை வராமல் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை மீறாமல் அந்த பேராசிரியர் தான் கதையை வழி நடத்திக்கிட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக அந்த விவாத நிகழ்ச்சியை கட்டணம் வச்சு கொண்டு போயிட்டுருக்கார் அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் அது யாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை அந்த பேசுற மாணவர்களுடைய மனநிலை பார்த்தோம்னா அறிவார்ந்த பெரிய கூட்டம் பேசுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப யதார்த்தமா இயல்புகளை மாணவர்கள் மனசுல இருக்கிற விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல நிகழ்ச்சி முடிவடையுது அதுல பேசுற மாணவர்களோட பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க கடைசியில் அந்த பேராசிரியருடைய பெயர் சொல்றாங்க அவருடைய பேர் வந்து பதஞ்சலி ஆமா அதே பதஞ்சலி தான் எப்படி பதஞ்சலியோட குரல் எனக்கு தெரியாம போச்சுன்னு மாதவனுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு ஐயோ பதஞ்சலியோட குரலை நம்ம வறந்துட்டமே சரியான ஒரு நபரை தான் விவாத நிகழ்ச்சியில் போட்டிருக்காங்க காதல் சம்பந்தமாக ஒரு விவாதத்தை நடத்துறதுக்கான முழு தகுதியும் பதஞ்சலிக்கு இருக்குது ஏன்னா அவன் படிக்கிறப்பவே காதலனாக இருந்தது தமையந்தியோட காதல் பதஞ்சலிக்கு கிடைச்சதை பற்றி பேசாத நபர்கள் கல்லூரியில் கிடையாது எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க ஏன்னா பதஞ்சலி அப்படிங்கிறவனுடைய காதலை பற்றி ஏன் ஒட்டுமொத்த பல்கலைக்கழகமும் பேசினாங்க அதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனாங்க அப்படின்னா தமையந்தி அறிவிலும் சரி குணத்திலும் சரி எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு பெண் அத்தி பூத்தார் போல அங்குன்றும் இங்குன்றுமா இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சேர்த்து அவள் ஒருவள் மிக அழகாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் ஏன்னா எல்லாருக்குமே தமையந்திய பிடிக்கும் அப்படிப்பட்ட தமையந்தியுடைய காதலும் பதஞ்சலிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நான் பதஞ்சலியை பார்த்து பொறாமைப்பட்டேன் அப்படின்னு மாதவனே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறார் ஏன்னா பதஞ்சலி ஒரு விஷயத்துல மட்டுமே கொடுத்து வைக்கலை அவனுக்கு எல்லாமே அமைஞ்சிருந்தது பெரிய பணக்கார வீட்டு பையன் அம்மா இசை உலகில் மேதை தங்கச்சி நடனம் கூடிய நடனத்தில் ஒரு உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இதை தாண்டி கல்லூரியில் நாடகம் பேச்சின்னு எல்லா விஷயத்திலையும் ஒரு பிக்னிக் போனால் கூட பதஞ்சலிக்கு ஒரு முன்னுரிமை உண்டு பதஞ்சலி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவான் எல்லா பேராசிரியர்களுக்கும் ஒரு பெட்டு யாருன்னு பார்த்தோம்னா பதஞ்சலி இதோடு சேர்த்து தமிழந்திகளுடைய காதலும் அவனுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது அவன் எல்லா விஷயங்களையும் கொடுத்து வச்சவனா இருந்தான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க கடைசி வரைக்கும் இல்லாதவங்களாகவே ஆயிடுவோமோ அப்படின்லாம் கூட எனக்கு தோணுச்சு செல்வத்தோட தான் செல்வம் சேருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பதஞ்சலிக்கு தான் எல்லாமே சேருதோ அப்படின்னு கூட எனக்கு சில நேரங்களில் தோணுச்சு கடவுளை ஒரு வேலை நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா கடவுள்கிட்ட கூட கேட்கறதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது என்ன மாதிரி ஒன்றும் இல்லாதவனின் ஓவியத்துறையில் வரைவதை விட ஏற்கனவே கொஞ்சம் வரையப்பட்ட ஓவிய திரையில் வரைந்து பழகுவதும் தன் கைவண்ணத்தை காட்டுவதும் அந்த கடவுளுக்கு சுலபமானதா ஏதுவானதா இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு ஒருவேளை கடவுளை பார்த்துருந்தா அது நேராக கேட்டுருக்கணும்னு கூட மாதவனுக்கு தோணுச்சு எப்படியாவது பதஞ்சலியை பார்த்துடணும் பேசிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தோடயே போய் தூங்குறான் அடுத்த நாள் பத்திரிகையில் ஒரு விமர்சன உரை வருது நேற்று நைட்டு நடந்த அந்த விவாத நிகழ்ச்சி சம்மந்தமாக நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தினசரியில் எழுதியிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு ரேடியோ நல்லதை சொல்லக்கூடிய ஒரு ரேடியோ காதல் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறத நினச்சி நான் வருத்தப்படுறேன் பணக்கார பிள்ளைங்க கல்லூரிக்குள்ளே வந்து என்னுடைய பிறப்புரிமையுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப தப்பாக தப்பாக தவறான வழியில் போகிற ஒரு காதலை பற்றி ஒரு ரேடியோ எடுத்து பேசுதுன்னு நான் கஷ்டப்படுறேன் இப்படி நடக்கக்கூடாது ரேடியோ நல்ல விஷயங்களை பேசணும்னு சொல்லி அந்த நபர் எழுதியிருக்கார் அடுத்த நாள் எனக்கு அலுவலகத்தில் வேலை இருந்ததுனால நம்ம பதஞ்சலியை மறந்தே போயிட்டேன்னு வாதவன் எழுதுகிறார் பதஞ்சலி ஞாபகமே இல்லை திடீர்னு நாலு மணி பதஞ்சலி ஞாபகம் வராரு உடனே போயிட்டு சரி கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அவர் பேராசிரியாக இருந்தான்னு சொன்னார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறாரு அந்த பக்கம் யாருமே எடுக்கலை கல்லூரி முடிஞ்சிருச்சு வேறு என்ன பண்ணலான்னு தெரில சரி லேண்ட்லைன் இருக்குமோ வீட்டில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக போய் டெலிஃபோன் டைரியிலேருந்து லேண்ட்லைன் நம்பர் தேடி பார்த்தோம்னா ஏழு எட்டு பதஞ்சலிகள் இருக்கிறாரு ஒரு இனிஷியல் எனக்கு தெரியல வேறு வழி இல்லை அடுத்த நாள் ஞாயிறு எதுவுமே பண்ண முடியாது பொறுத்திருந்து தான் ஆகணும் ஸோ திங்கக்கிழமை காலையில் ஒரு இன்ப அதிர்ச்சி பதஞ்சலியே வந்து பதில் கடிதம் எழுதியிருக்கார் அந்த தினசரியிலேயே இந்த விவாத நிகழ்ச்சி தொடர்பாக அவங்க வாசகர் எழுதின உரை வந்து ரொம்ப அவசரப்பட்டு எழுதிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அக வாழ்க்கையில் ஒன்று இருக்கும் இல்லை கல்லூரிகளில் வந்துட்டவனே அவனுடைய பொது வாழ்க்கைக்கு அவனை எப்படி தயார்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி அவனுடைய சொந்த வாழ்க்கைக்கும் தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு கல்லூரிக்கு இருக்கு ஏன்னா சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருப்பம் வெறுப்பும் அதிருப்தியும் திருப்தியும் தான் அவனுடைய பொது வாழ்க்கையில் பிரதிபலிக்குது அப்படி இருக்கப்போ அவனை சொந்த வாழ்க்கையிலும் நீங்க இல்லை அதை கல்லூரிகள் செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுக்கிறார் நீங்க மாணவர்களினுடைய மூளை வளர்ச்சிக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே தவிர அவன் இதயத்திற்குள்ளாக ஒரு உள் உலகம் இருக்கிறது அந்த உலகத்திற்கும் அவனோட மனசுக்கும் உங்கள் கல்லூரிகள் தீனி போடுகிறதா அந்த வேலையை ஒரு ஊடகம் செய்கிறப்போ அதை நீங்கள் பாராட்டணும் ஊடகம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அவர் கடிதத்தை எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை அவர் வாசிக்கிறப்போ மாதவனுக்கு என்ன தோணுதுன்னா அது ஒரு கடிதம் மாதிரியே தோணலை அது பதஞ்சலியே நேராக வந்து சொல்கிற மாதிரி ஏன்னா கல்லூரி காலங்களில் பதஞ்சலி அப்படி தான் இருந்தான் அப்போ அது அது பதஞ்சலியே வந்து சொல்ற மாதிரி மாதவனுக்கு தோணுது எப்படியாவது அவன்கிட்ட பேசிடும்னு நினச்சிட்டு இருந்தான்ல இந்த உரையில் மாதவனுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது படித்து முடிக்கிறப்போ பதஞ்சலியோட இனிஷியல் தெரிஞ்சிருது உடனே டெலிஃபோன் இருந்து நம்பரை எடுத்து கால் பண்ணுறான் அந்த சைடில் பதஞ்சலி ஃபோன் எடுக்கிறான் ஹலோ பதஞ்சலி மாதவன் பேசுகிறேன் மாதவன் தெரியல பதஞ்சலி மாதவன் பேசுனேன் உன் கிளாஸில் படித்தனே கெமிஸ்ட்ரி பேட்ச்மேட்டு ஹாஸ்டலில் ரூம்க்கு ஆப்போசிட்டு அடே மாதவா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஞாபகம் வந்துருச்சு நல்லா இருக்கேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் உன்னோடைய நிகழ்ச்சி நான் எஃப்எம்மில் கேட்டேன் இன்றைக்கி தினசரியில் உன்னுடைய ஆர்டிக்கலை படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செம்மையாக பேசுனேன் இது பதஞ்சலிக்கு எப்படி இருக்குன்னா இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் பதஞ்சலி கேட்டுகிட்டு இருக்கா அதெல்லாம் இருக்கட்டும் நீ இருக்கியா அப்படின்னு கேட்டப்பறம் மாதவன் இருக்கேன் பதஞ்சலி இவன் நேரில் பார்க்கணுமே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துரலாம் ஏன்னா இவனுக்கு என்ன ஆசைனா மாதவனுக்கு அவன் பொண்டாட்டியும் சேர்த்து பார்க்கணும் ஏன்னா ஒரு அழகான பின்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான் எப்படி இருப்பான் அவங்க வாழ்க்கையை நான் பணி எனக்கு தான் அவன் கிடைக்கல அந்த வாழ்க்கையாவது நான் ரசிச்சிடணும் இல்லை எப்படியாவது பார்த்துணும்னு கேட்குறான் ஆ சரி பார்த்துடலாம் மாதவா நீ யூனிவர்சிட்டிக்கு வந்துடு ஒரு பத்து பத்தரைக்கு எனக்கும் யூனிவர்சிட்டியை பார்த்த மாதிரி இருக்கும் உனக்கும் பேசிடலாம் அப்படின்னு சரி ஓகேன்ட்டு வச்சிடறான் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்புறான் ஒன்பது மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டான் அங்கே வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் அடுத்த வாரம் நடக்க இருக்கிற மாணவர் மன்ற தேர்தலுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இவன் நினைக்கிறான் மாதவன் நினைக்கிறான் எங்கள் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைஃப்லேயுமே நம்ம ஸ்கூல் லைஃப் தான் நமக்கு பெஸ்ட்டாக தெரியும் அதேபோல எனக்கும் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை தான் எனக்கு பெரியதாக தோன்றியது அதுவும் பதஞ்சலியும் தமையந்தியுமான ஒரு ஒரு ஜோடி இருக்கிற எல்லோரும் வியந்து பார்த்த ஒரு ஜோடி இருக்கிற அதே வகுப்பில் படித்த எனக்கு அவ்வாறு தோன்றுவதில் எந்த வியப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அதுக்கப்புறம் அவருடைய மனம் ஓடிட்டே இருக்குது அந்த மாணவர் மன்ற தேர்தல் சம்பந்தமான நினைவுகள்லாம் வருது ஸோ தொடர்ந்து கல்லூரியில் ரெண்டு வருஷமாக வந்து பதஞ்சலி தான் மாணவர் மன்ற தேர்தலில் ஜெயிக்கிறான் பதஞ்சலி ஜெயிச்சதுக்கான முழு காரணமும் யாருன்னா தமையந்தி தான் ஏன்னா தமையந்தி கேன்வாஸ் பண்ணி அவனுக்கான வாக்குகளை சேகரிச்சுடைய முழு பொறுப்புமே யாருன்னா தமையந்தி தான் சேரும் அது வரைக்கும் மாணவர் மன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் ஒட்டுமொத்தமாகவே மாறிச்சு வெறும் தலைவர் பதவிக்காக ஆசைப்படுறதும் மாணவர்களை போராட்டத்தில் கொண்டு போய் விடுறதும் மாதிரியான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடந்துட்டு இருந்த மாணவர் மன்றம் முதல் முறையாக மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியது அது முழு பொறுப்பும் யாருன்னா பதஞ்சலி தான் சேரும் கல்லூரிக்கு உள்ளேயும் சரி கல்லூரிக்கு வெளியிலையும் சரி அந்த நிகழ்ச்சியை பதஞ்சலி பண்ணானா இல்லை தமிழேந்தி பண்ணாலாம் கண்டுபிடிக்கவும் முடியாது ரெண்டுலையுமே ரெண்டு பேரோட ஒத்துழைப்புமே இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெயின் பண்ண ஒரு நிகழ்ச்சி டெல்லி வரைக்கும் போய் பரிசு வாங்கிட்டு வந்துச்சு இந்த நினைவலைகள் எல்லாமே மாதவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் நேரம் வந்துருச்சு போய் கல்லூரியில் இறங்கிட்டான் ஸோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய நினைவலைகள் கல்லூரிகளில் அவங்க சேர்ந்து போன நிகழ்ச்சிகளில் எல்லாமே பேசி முடிக்கிறாங்க பேசி முடிச்சிட்டோம் அவங்க ஒரு பேராசிரியராக இருக்கிறத பதஞ்சலி சொல்கிறான் நான் வந்து ஒரு ஸ்டெனோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாதவன் சொல்கிறான் ஆனால் பதஞ்சலி இது எனக்கு பிடித்தமான வேலை இல்லை நான் கல்லூரியில் சொல்லிகிட்டு இருப்போம்ல அதில் இந்த வேலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட மாதவன் சொல்கிறான் இதுக்கு பதஞ்சலி சொல்கிறான் உடைந்து போன கனவு துண்டுகளோட சேர்க்க தானே வாழ்க்கை ஏமாற்றம் துரோகம் வழி கஷ்டம் இதில் மோதி மோதிதானே மனுஷன் தன்னை வளர்த்திக்கிறான் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி பேச பேச மாதவனுக்கு ஒன்று தோணுது இவன் எதுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரி பேசுகிறான் எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரி பேசுகிறானே ஒருவேளை எதை விட சோகமான கதையை பின்னாடி வச்சிருக்கானோ அதனுடைய முன்னுரையாகத்தான் இதை சொல்கிறானோ அப்படின்னு மாதவனுக்கு தோணுது உடனே காஃபியை கொண்டு வந்து வைக்கிறாங்க காஃபியை குடிச்சிட்டு பதஞ்சலி மாதவனை பார்த்து கேட்குறான் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின் மாதவன் இல்லை இன்னும் ஆகலை இன்னும் ஆகலையா இல்லை தேடிட்டுருக்கேன் பொண்ணை நீ இன்னுமா பொண்ணு தேடிட்டுருக்க அப்படின்னு கேட்குறான் இல்லை நான் தேடுற பொண்ணு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறான் மாதவன் அப்படியா எப்படிப்பட்ட பொண்ணை தேடுற தெரியலை கிடைக்கவே மாட்டாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மாதவன் வருத்தப்படுறான் உடனே பதஞ்சலி ஏன் இப்படி சொல்கிற ஏன் உனக்கு எந்த பணியுமே பிடிக்கலையா அப்படின்னா உடனே அதுக்கு மாதவன் சொல்கிறான் இல்லை உன்னை எடுத்துக்கோ ஏன் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது உன் கல்லூரியில் நான் நம்ம படிக்கும்போது உனக்கு என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும் உனக்கு எது பிடிக்கும்னு தெரியும் எது பிடிக்காதுன்னு தெரியும் யார் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கான வாழ்க்கையை கூட நீ சரியாகவே அமைச்சிக்கிட்ட எனக்கு பாரு என்னை பிடிக்குன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறான் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை நான் புரிஞ்சுக்கிட்டதை விட நீ நிறைய புரிஞ்சுருக்குற மாதவா அப்படின்னு அவன் சிரிக்கிறான் உடனே அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு மாதவன் கேட்குறான் அதுக்கு பதஞ்சலி எப்படி ஒத்துக்கும் எப்படி எப்படி சொல்ல முடியும் சரியா தப்பான்னு ஒரு மனுஷன் நான் நாலு வரியில் உன்னால் அடிக்கிற முடியுமா முடியாது இல்லை புதுசாக பொதுவாக ஒரு நாலு வரி சொல்லிவிட்டு சரியானு கேட்டால் நான் என்ன சொல்ல உடனே மாதவன் சொல்கிறான் சரி ஓகே நான் பொதுவாகலாம் சொல்லலை நேரடியாகவே கேட்குறேன் இப்போ தான் மாதவன் பாயிண்டுக்குள்ளேயே வரான் எப்படி கேட்குறதுன்னு தைக்கப்பட்டுகிட்டே இருந்தான் நேரடியாக வரான் உன் காதல் வாழ்க்கையை எடுத்துக்கவேன் நீ தமிழ் இந்தியை காதலிச்சு இல்லையா உனக்கு தெரிஞ்சது இல்லை கரெக்டாக இவன் நமக்கு செட் ஆவான்னு தெரிஞ்சு நீங்கள் காதலிச்சிங்கல்ல எனக்கு பாரு என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல யாரை பிடிக்குன்னு கூட தெரியல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கூட எனக்கு தெரியலன்னு வருத்தப்படுறான் ஓ தமையந்தியோட காதலை பற்றி சொல்கிறியா அப்படின்னு இழுக்கிறான் சரி ஏன் நீ தமிந்தி பற்றி எதுவுமே சொல்லலை எப்படி இருக்கா தமையந்தி இப்போது பதஞ்சலி சொல்கிறான் தெரியல தெரியலையா ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்களா ஆ போட்டோம் ஆனால் நாங்கள் பிரிஞ்சப்போ நண்பர்களாகத்தான் இருந்தோம் இப்போவும் நண்பர்களாகத்தான் இருக்கு பிரிஞ்சிட்டீங்களா விவாகரத்து வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறான் விவாகம் பண்ணாதானே விவாகரத்து வாங்க நான் விவாகமே பண்ணிக்கல ஏன் பண்ணிக்கல ஏன் எதுக்காக அவள் வேண்டான்னு சொன்னான் அப்படின்னு கேட்குறான் நான் தான் வேண்டாம் சொன்னேன் நீ வேணான்னு சொன்னியா என்ன ஆச்சு காஃபியை குடிச்சிட்டு இதே கேள்வியை அன்றைக்கு தமிந்தி என்னை பார்த்து கேட்டேன் இன்னைக்கு உங்ககிட்ட என்னால் பதில் சொல்ல முடியும் ஆனால் அன்னைக்கு தமிழ் எந்த கிட்ட என்னால் பதில் சொல்லவே முடியல மாதவா உடம்போட தேவைக்கும் மனசோட தேவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல அது என்னைக்காவது நீ யோசித்து பார்த்துருக்கியா அது ரெண்டுக்கும் இடையில தான் மாதவா வாழ்க்கை ஊஞ்சலாடுது யம ஒருத்தன் மனசோட தேவையையும் உடம்போட தேவையையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை திருப்திப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானோ அந்த வாழ்க்கை பாக்கியமாதான் மாதவன் கல்லூரிக்குள்ளே போகும்போது எனக்கும் பெண்கள் சம்மந்தமாக நிறைய லட்சிய கனவுகள்லாம் இருந்துச்சு நானும் மனசுக்குள்ள என் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தி வருவாள் அவளை பற்றி ஒரு அறகுறையான எண்ணம் இருந்தது அவள் யாருன்னு கேட்டால் அதனால் சொல்ல முடியாது ஆனால் அவளை பார்த்துட்டு நான் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் நம்பிக்கையில இருந்தேன் அப்போ தான் நான் தமிந்தியை பார்த்தேன் இவ தான் என் வாழ்க்கைக்கான சரியான நபராக இருப்பான்னு எனக்கு தோணுச்சு நானும் தமிழந்தியும் எப்படி இருந்தோன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை அவன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் என் இருந்து எல்லாமே மாறிச்சு கல்லூரி முழுக்க நான் பிரபலமானதும் நான் மாணவர் மன்றத்தில் ஜெயித்ததும் என்னை நான் மேம்படுத்திக்கிட்டதுக்குமான முழு காரணம் தமிந்தி தான் நான் 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 அவளை முதல் முறை பார்த்தப்போ அவள் முகம் இருக்குல்ல அவள் என்ன இருக்குல்ல இது ரெண்டும் என்னை என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு என்னை அவளை கவனிக்க வச்சு அவள் அவளுக்காக நான் எனக்காக அவ்வளோ நாங்கள் மாறணும் ஆனால் மதவா அடுத்த கட்டத்தில் இந்த கதையோட மொத்தமும் அடுத்த ஒரு ரெண்டரை பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாம் இல்லை மதுவா நம்ம வளர வளர அறிவு வளருது அறிவு வளர வளர சில கசப்பான உண்மைகளுக்கு மத்தியில் சில இயல்பான இயற்கையான கற்பனைகள் நசுங்கி போகிறத புரிஞ்சிக்க முடியுது இல்லை நான் ஒரு பஸ்லேயோ அல்லது ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு குழந்தையோட ஒரு ஒரு தம்பதியை பார்க்குறப்போ எனக்கு அருவறுப்பாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கும் ஏன்னா ஒரு உயர்ந்த மட்டத்தில் சஞ்சரிக்கிற நானும் தமயந்தியும் நாளைக்கு குடும்பத்தோட வ வரவு செலவு கணக்கையும் குழந்தையோட ஜலதோஷத்தை பற்றியும் கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறத எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல மாதவா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் அப்படியே தமையந்திட்ட போய் பேசுகிறேன் தமையந்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா கல்யாணங்கிறது காதலிக்கிறவங்க ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்தில் முன்னாடியே செஞ்சுக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான் எனக்கு தோணுது தமிந்திங்கிறான் அதுக்காக ஒளராது ஒளராது கல்யாணங்கிறது ஒரு அழகான பந்தம் இல்லையா அப்படிங்கிறான் உடனே எனக்கு அதில் எந்த அழகும் தெரியலை அப்படிங்கிறான் உடனே அதுக்கு தமிந்தி சொல்கிறா பண்ணி பார்த்தா தானே தெரியும் முன்னாடியே சொன்னால் எப்படி இல்லை எனக்கு கல்யாணம் அப்படின்னா கோவம் வருது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறான் உடனே தமிந்தி அப்படி வேற யாரையும் லவ் பண்ணுறியா

பதஞ்சலியே சொல்கிறான் இதுக்கு மேலே அவன் என்னை கோவப்படுவாள் என்னை திட்டுவா என்னை அடிக்க வருவா அழுவான்னு நான் நினச்சேன் அமைதியாக ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களை நான் என்னமோ நினச்சேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்து வார்த்தை வராமல் நின்னவ அப்படியே திரும்பி போயிடுறான் எதுவுமே பேசலை ஏதாவது பேசியிருந்தால் கூட எனக்கு ஆதங்கம் எனக்கு என்னுடைய வழி இல்லாமல் போயிடுவான் எதுவுமே பேசாமல் அப்படியே திரும்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு அவகிட்ட சொல்லாத அந்த உண்மையை சொல்ல முடியாமல் நான் தவிச்ச அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் மாதவா அப்படின்னு ஏன் வேணான்னு சொன்னதுக்கான காரணத்தை இங்கே சொல்கிறான் மதவா முதல் முறை நான் தமிழ் இந்திய பார்க்குறப்போ அவளுடைய முகமும் அவளுடைய குணமும் என்னை ஈர்த்துச்சு எனக்கு பிடிச்சது ஒரு கட்டத்துக்கு மேலே வயதுக்கே உரிய பால் உணர்ச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை மீறி கிளற ஆரம்பிச்சது அது அதிகமாச்சு அப்போ ஒடுங்கி போன ஒல்லியான அவளுடைய தேகம் என்னை எந்த விதத்திலையும் ஈர்க்கவே இல்லை அது எனக்கு எந்த விதத்திலும் ஈர்ப்பை கொடுக்கவே இல்லை என் மனசுக்கு அது ஒப்பவே இல்லை நான் எப்படி அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவள் வருங்காலத்தில் அவனுடைய கணவன் அவனுக்கு கொடுக்குற இன்பத்தை நான் பறிக்கிற மாதிரி இருக்கும்ல அவளை கல்யாணம் பண்ணிட்டாலும் என்னால் எதையுமே கொடுக்க முடியாது எனக்கு எனக்கு எந்த ஈர்ப்புமே இல்லை அவன் மேலே அதனால நான் அமைதியாக நான் விளைக்கிட்டேன் என்னுடைய என்னுடைய அழகான காதலுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நீ காதல்னு நினைப்பியான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் அவளுக்கு அவள் கஷ்டப்படுவா கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இது என்னுடைய காதலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு பர்சில் இருந்த அந்த ஃபோட்டோவை இவன் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கான் இல்லையா அவளுடைய மனைவியோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறான் மாதவனுக்கு மாதவன் எழுதுறாரு அவள் மனைவி உண்மையில் அவன் நினைத்தது போலவே கொழு கொழு என்று யானைக்குட்டி போல் அழகாகத்தான் இருந்தாள் அப்படின்னு எழுதுறான் எழுதிட்டு ஒரு நாலு நாளைக்கு மாதவனால் தாங்கவே முடியல ஏன்னா கல்லூரியே பார்த்து வியந்து போன ஒரு காதல் ஜோடி அந்த காதலை பற்றி பேசாத ஆளே இல்லை கல்லூரியில் ஆனால் அவங்க சேரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஆ அந்த ஒரு கஷ்டம் நாலு நாளுக்கு அவனை தாங்கவே முடியல அவனை தூங்கவே விடலை மாதவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் தேட்டரில் இருக்கப்போ ஒருத்தவங்க பின்னாடி தட்டி கூப்பிடுறாங்க மாதவா அப்படின்னு ஆமாம் அது தமையந்தி தமிந்தி அவனால் கண்டுபிடிக்கவே முடியல அது தமையந்தி தமையந்தி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மாதவா எப்படி இருக்க அப்படின்னு பார்த்து பேசிட்டு பக்கத்தில் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி கணவரை அறிமுகப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அவள் போயிடுறான் மாதவனால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு 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 பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான் பைத்தியக்கார மாதிரி இருக்கான் இவ்வளவு கல்யாணம் ஆயிடுச்சு இவ்வொரு வாழ்க்கை வந்துட்டு இருக்கா இப்போ கதையினுடைய இறுதி இரண்டு வரிகள் இப்படியாக ஆதவன் எழுதுகிறார் முற்றிலும் அடையாளம் தெரியாமல் போயிருந்தாள் தமையந்தி இவளும் அவள் கணவனின் உடல்வாகக்கு ஏற்றவாறு நன்றாகவே இருந்தாள் சொல்லப்போனால் பதஞ்சலியின் மனைவியை போல கொழு கொழு வென ஆகியிருந்தாள் அப்படின்னு கதை